ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்இஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்லேருந்து மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கொஷின் நம்பர் 21 டிஸ்கஸ் பண்ணலாம். 20 questions வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இப்போ question number 21. Let A, B, B, N by N matrices such that B, A plus B square is equal to I minus B, A square, where I is the N by N identity matrix, which of the following always true? Option A, A is non-singular. Option B, B is non-singular. Option C, A plus B is non-singular. Option D, A and B is non-singular. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏஆர் எக்ஸாம் டிசம்பர் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பி இஸ் நான் சிங்குலர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ 21ல நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ பின்றது என் பை என் மேட்ரிசஸ் சச் தட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற க்ளூ வச்சு தான் இந்த கொஷினாக நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அப்போ பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா பிஏ பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி பிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ, இந்த மைனஸ் பிஏ ஸ்கொயர் லெஃப்ட் சைடு வந்துடும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு என்ன காமனாக எடுத்துக்கலாம், பிஏ காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பி இன்டூ ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போ பி இன்வர்ஸ்ன்னு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ பி இன்வர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது, ஏ பிளஸ் பி பிளஸ் ஏ ஸ்கொயர். பி இன்வர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா பி இன்வர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருக்கும், அப்படி இருந்ததுன்னா அது இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். அப்போ நான் சிங்குலர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு இன்வெர்ட்டிபிள், இன்வெர்ட்டிபிள்னாக்கா அது நான் சிங்குலராக இருக்கும். இந்த ஐடியா படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பி இஸ் நான் சிங்குலர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி நான் சிங்குலர்ன்றதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ என்னவா இருக்க சான்ஸ் இல்லை, நான் சிங்குலரா இருக்க சான்ஸ் இல்லை. ஏ வந்து நான் சிங்குலர் இருக்க சான்ஸ் இல்லை, அதே மாதிரி ஏபியும் நம்மளுக்கு நான் சிங்குலரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ அடுத்ததுல பாத்தீங்கன்னா டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்றது நம்மளுக்கு ஆர்டர் என் பை என்னு ஏவை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏ அண்ட் டி நம்மளுக்கு ஃபால்ஸா போயிடும். ஏன்றது நம்மளுக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ், இது ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் எப்பயும் சிங்குலரா தான் இருக்கும், டிட்டர்மெண்ட் வேல்யூ ஜீரோ, ஸோ சிங்குலர்னு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஏன்ற கண்டிஷனும் ஃபால்ஸ், ஏ இன்ட்டு பின்ற கண்டிஷனும் ப்ராடக்ட் வேல்யூ ஏ இன்ட்டு பியும் நம்மளுக்கு நான் சிங்குலர்ன்றது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துடும். சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பின்றது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ தேர்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஏன்றது ஜீரோ, அப்போ ஏ பிளஸ் பின்றதுல நம்மளுக்கு ஏன்றது நம்மளுக்கு எப்படி வந்துடும் அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க ஏ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும் நம்மளுக்கு, மைனஸ் பியா இருக்கணும். அப்போ மைனஸ் பியா எடுத்துக்கும் போது ஏன்றது ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பியா எடுத்துக்கும் போது பி பிளஸ் பி மைனஸ் ஏ பின்றது நம்மளுக்கு ஜீரோன்னு வந்துடும். ஸோ அந்த கேஸ்லயும் நம்மளுக்கு நான் சிங்குலர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு எடுத்துட்டீங்கனாக்க சின்றது நம்மளுக்கு தப்பா போயிடும். அப்போ சின்ற கண்டிஷனும் நம்மளுக்கு ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, பி இஸ் நான் சிங்குலர்ன்ற ஐடியா வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி, பி இஸ் நான் சிங்குலர்ன்றது நம்மளுக்கு கரெக்ட். ஸோ பி நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்னாக்க இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதை வந்து இன்வெர்ட்டிபிள்னு சொல்லலாம். ஸோ என்ன கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை வச்சு ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். Question number 22. Which of the following matrices has the same row space as the matrix 4, 8, 1, 3, 6, 1, 2, 4, 0? Option A, 1, 2, 0, 0, 0, 1. Option B, 1, 1, 0, 0, 0, 1. Option C, 0, 1, 0, 0, 0, 1. Option D, 1, 0, 0, 0, 1, 0. இந்த கொஷின்ல நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ்க்கு எது ரோ ஸ்பேஸ் ஆஃப் தி அஸ் தி மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.
இதோட கொஷின் ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த கொஷின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் எக்ஸாம் டிசம்பர் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 120001ன்ற ஆன்சர் தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத இப்ப பார்க்கலாம். இப்ப கொஸ்டின் நம்பர் 22ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான் நம்மளுக்கு ரோ ஒன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது ரோ ஒன், செகண்ட் லைன்ல இருக்கிறது ரோ டூன்னு அர்த்தம், தேர்ட் லைன்ல இருக்கிறது ரோ த்ரீ. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரோ த்ரீய வந்து ரோ ஒன்னா இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்ப ரோ த்ரீயை நம்ம வந்து ரோ ஒன்னா மாத்தும் போது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ ஒன்ல என்ன வந்துடும், இப்ப 240 வந்துருச்சு, அடுத்தது 361 அப்படியே பிக்சடாவே இருக்கு எனக்கு, அடுத்தது 484ன்றது நம்மளுக்கு ரோ ஒன்ல இருக்கிறது இப்ப ரோ த்ரீக்கு மாத்திட்டோம். ஸோ இன்டர்சேஞ்ச் ஆர் த்ரீ பை ஆர் த்ரீ அண்ட் ஆர் ஒன்னு போட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, எனக்கு கீழே இருக்கிற ரோ இருக்கு இல்லையா, லாஸ்ட் ரோ, அதை வந்து நான் ஒன், இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே 484 இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் 4 டிவைட் பண்றேன். அப்ப ரோ த்ரீ பை ரோ த்ரீ பை 4 போட்டுக்கிறேன், அண்ட் ரோ ஒன்னை வந்து ரோ 1/2 போட்டுக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல 1 1 வர்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்னா, அதாவது ரெண்டும் மல்டிபிள்ஸ், இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கு ஃபர்ஸ்ட் ரோ, லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கு, அதனால வந்து ஆர் த்ரீய வந்து ஆர் த்ரீ பை 4 ஆகும், ஆர் ஒன்னு ஆர் 1/2 போட்டீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து 120 ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ ஃபிக்ஸடு, அதே மாதிரி ஆர் த்ரீன்றது நம்மளுக்கு 4 டிவைட் பண்ணும்போது 1/2 கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் பாத்தீங்கன்னா எந்த சைடு நம்ம ஜீரோ பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஜீரோ பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இந்த மூணுத்தையும் நம்ம ஜீரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், எதாக இருந்தாலும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னாலும் எதனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்குலர் வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ட்ரிஸ் ஜீரோ இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இந்த 3 and 1 தான் நம்ம வந்து ஜீரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அப்போ இந்த 3 and 1 நம்ம ஜீரோ ஆக்குறதுக்கு ஆர் த்ரீ பை ஆர் த்ரீ மைனஸ் 1 போட்டுக்கலாம். அதாவது ஆர் த்ரீல வந்து 1 to 1 இருக்கு, ஆர் ஒன்ல 1 to 0 இருக்கு, அப்படியே நம்ம வச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ரோ டூல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி த்ரீ பிவோட்டல் எலமெண்ட் என்னன்னு எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். அப்ப 3 நம்ம மல்டிப்ளை பண்ணி ரோ 1 வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆர் 2 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸடு நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு 1 to 0 கிடைச்சிரும். செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணி ரோ 1 வச்சு மைனஸ் பண்றோம், அப்ப இது 0, அடுத்ததுல இதுவும் 0, இது வந்து 1 வந்துடும். அடுத்தது தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா, தேர்ட் ரோவில் அப்படியே ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன், அப்போ ஆர் ஒன்னு அப்படியே மைனஸ் பண்ணுறோம், 1 - 1 0, 2 - 2 0, 1 - 0 1 கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, 1 to 0, 0 0 1. இப்போ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, இந்த தேர்ட் ரோவில் இருக்க இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து ஜீரோ பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த எலமெண்ட்டை நம்ம ஜீரோ பண்ணணும் அப்படின்னா ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்னு ஆர் டூவை அப்படியே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 to 0, 0 0 1, இது ரெண்டு ஃபிக்ஸடு. இப்போ நம்ம வந்து அப்படியே ஆர் த்ரீயை ஆர் டூவால் மைனஸ் பண்ணும்போது மூணுமே இங்கே என்ட்ரிஸு ஜீரோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் பாருங்க எது நம்மளுக்கு ரோ ஸ்பேஸ் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 0, 0 0 1, இந்த ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த இந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ரோ ஸ்பேஸ் ஆஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏன்றது 1 to 0, 0 0 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஷின் நம்பர் 23, தி டிட்டர்மினன்ட் ஆஃப் தி என் பை என் பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் 0 0 0 0 லாஸ்ட் என்ட்ரி 1, இந்த டயக்னல் வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 1 கொடுத்துருக்காங்க. இந்த பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்க்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ -1/n, ஆப்ஷன் பி -1/n/2 ஃப்ளோரிங் வேல்யூ n/2, ஆப்ஷன் சி -1, ஆப்ஷன் டி +1. இந்த ஃப்ளோரிங் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றது டினோட்ஸ் தி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நாட் எக்ஸீடிங் எக்ஸ், இந்த வேல்யூவோட இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எக்ஸை விட அதிகமாக போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த ஃப்ளோரிங் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்றதுக்கு ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7/2 அப்படின்னாக்கா என் இஸ் ஈக்குவல் டு 7 போடுறேன்னு வைங்க, அப்போ என் பை டூன்றது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஃப்ளோரிங் வேல்யூ
நம்மளுக்கு 3.5 னு வரும் இல்லையா. அப்ப 3.5 அப்படினா இதோட ஃப்ளோரிங் வேல்யூ 3. ஏன்னா இதுதான் 3.5ன்றது x. இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டீஜர் வேல்யூ நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் இன்டீஜர்னு பார்த்தா என்ன ஆன்சர் வரும், 3ன்றது கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஃப்ளோரிங் வேல்யூ. அதே சீலிங் வேல்யூனாக்க எப்படி வரும் அப்படின்னாக்க 7/2 அப்படின்னாக்க 7/2க்கு சீலிங் வேல்யூ அப்படின்னாக்க 3/5. அப்ப சீலிங்னாக்க அப்பர் வேல்யூ. அப்ப இத 3.5 விட அப்பர் வேல்யூனாக்க என்னன்னு வரும், 4னு கிடைக்கும். ஸோ இன்டர்வல் பார்ட்னா உங்களுக்கு தெரியும், அந்த இன்டர்வல் பார்ட்ன்றது n/2ன்றது, 3.5க்கு 3ன்ற ஆன்சர் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ளோரிங் அண்ட் சீலிங். ஃப்ளோரிங்னாக்க லோயஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம், சீலிங்னா ஹையஸ்ட் வேல்யூ அந்த இன்டர்வல் பார்ட்ல இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் தி n/n பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வேல்யூன்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த கொஸ்டின் டிசம்பர் 2014 சிஎஸ்ஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி, -1 ஃப்ளோரிங் வேல்யூ ஆஃப் n/2ன்ற அர்த்தம். அதாவது பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சம் ஆஃப் ஒரு ரோ என்ட்ரிஸும் நம்ம சம் பண்றோம் அப்படின்னாக்க அதோட சம் பண்ற வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1னு கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் ஈச் ரோ வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த மேட்ரிக்ஸ் வந்து பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இதே இந்த டயகனல்ல அந்த 1 இருந்ததுன்னா அது ஐடென்டி மேட்ரிக்ஸ், அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 1ன்றது தெரியும். இதே டயகனல்ல நம்மளுக்கு இந்த இந்த சைட்ல நம்மளுக்கு என்ட்ரி இருக்கிறதுனால இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்றது இப்போ கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பீன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த -1/n/2ன்ற ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இது பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்ன்றது தெரியும் இல்லையா. ஏன்னா பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், மேட்ரிக்ஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எ பெர்முடேஷன் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் எக்ஸாக்ட்லி 1 இன் ஈச் ரோ அண்ட் காலம் அண்ட் ஆல் அதர் என்ட்ரிஸ் 0 அண்ட் சம் ஆஃப் ஈச் ரோ இஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்க்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் n=5க்கு போடுறேன். அப்போ 5க்கு போடும்போது எப்படி கிடைக்கும் எனக்கு, 1 to 5 n அந்த மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னாக்க 0 0 0 0 1, அடுத்தது 0 0 0 1 0, அடுத்தது 0 0 1 0 0 0 1 0 0 0. இது 1, இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு 1. 0 0 0 இதுதான் நம்மளுக்கு n=5க்கு வர்ற மேட்ரிக்ஸ். இந்த n=5க்கு வர்ற மேட்ரிக்ஸ் 5/5 மேட்ரிக்ஸ் இந்த பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ். n=5 போட்டால் இந்த மாதிரி வரும். இந்த டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 1ன்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரிஸ் எப்படி இருக்கு, 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்ப பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. இப்ப என்ட்ரிஸ் எங்கெல்லாம் 1 வருது நம்மளுக்கு, எங்கெல்லாம் 1 வருதுன்னு பாத்தீங்கன்னா 1க்கு நேரா போய் என்ன வருது, 5க்கு நேரா. அப்ப 1 5, அதே மாதிரி 5க்கு நேரா போய் 1 பாத்தீங்கனால நம்மளுக்கு இதா வரும், 1 5 and 5 1. இது ஒரு சைக்கிள். அதே மாதிரி 2 to 4 பாருங்க, 2லேருந்து 4th என்ட்ரி 1, அதே மாதிரி 4th என்ட்ரிலேருந்து 2க்கு போட்டிங்கனாலும் 1 வரும். ஸோ இது ஒரு சைக்கிள். அப்புறம் 3ன்றது நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், மிடில் இருக்கிறது. அடுத்தது இது வந்து சிக்மான்றது நம்மளுக்கு ஈவன் பெர்முடேஷனாக வந்துருச்சு. ரெண்டு சைக்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் அந்த சைக்கிள்ஸ். மீ இன்னொன்று வந்து செல்ஃப் இமேஜாக இருக்கிறது. அதாவது இது ஒரு சைக்கிள் வித் 2 elements, இது ஒரு சைக்கிள் வித் 2 elements, இது செல்ஃப் இமேஜ் 3ன்றது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈவன் பெர்முடேஷன். எத்தனை இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான சைக்கிள் நம்மளுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வருது. ஸோ இது வந்து ஈவன் பெர்முடேஷன் சொல்லிடலாம். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு வந்துடும், 1ன்னு கிடைச்சிடும்.
இதுல ஆப்ஷன் ஏ வந்து ஒன்னுன்றதுனால நம்மளுக்கு என்னென்ன வரதுக்கு சான்ஸ் இல்ல, ஏ அண்ட் சி ராங்னு வந்துடும். இப்ப இதுவும் இதுவும் நம்மளுக்கு தப்பு. இப்ப பிளஸ் ஒன் வந்துருச்சு ஒண்ணு. அடுத்தது இந்த ஒன்னும் இங்க இருக்கிறத நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். இப்ப என் இஸ் ஈக்குவல் டு செவனுக்கு நான் போடுறேன். என் இஸ் ஈக்குவல் டு செவனுக்கு இதே மாதிரி நான் மேட்ரிக்ஸ போட்டேன் அப்படின்னா எப்படி வரும், 1 7 ஒரு சைக்கிள், அப்புறம் 2 6 ஒரு சைக்கிள், 3 5 ஒரு சைக்கிள், 4ன்றது நம்மளுக்கு செல்ஃப் இமேஜா இருக்கும். அப்ப எத்தனை நம்மளுக்கு டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸ் இருக்கு, 3 இருக்கு நம்மளுக்கு. அப்ப இது ஆட் பர்முடேஷன். அப்ப ஆட் பர்முடேஷன் அப்படின்னாக்க நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும், -1 கிடைக்கும். ஸோ -1ன்றதுனால ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க, +1, அதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் கிடைக்குது, ஒன்னு +1, இன்னொன்னு -1. என் இஸ் ஈக்குவல் டு 5 போடும் போது எனக்கு என்னன்னு கிடைக்குது, +1. என் இஸ் ஈக்குவல் டு 7 போடும் போது டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 கிடைக்குது. அப்ப இந்த பெர்முடேஷன் வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆடா இருக்கும் போது எப்படி வரும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க, என்ன ஈவனா இருக்கும் போது எப்படி வரும்ன்றது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ரெண்டு ஆன்சரா இருக்கிறதுனால -1/n/2 இந்த இன்டெகிரல் பார்ட்டு அந்த ஃப்ளோரிங் வேல்யூன்னு சொன்னா இல்லையா, மினிமம் வேல்யூ. அப்ப n/2 ஃபர்ஸ்ட் வந்து n/2ன்றது நான் 5 போடுறேன். அப்ப 5/2 அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ளோரிங் வேல்யூ 2.5. ஸோ ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ அப்போ 2 போது ஈவன் பர்முடேஷன், அந்த கேஸில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 கிடைக்கும். அதே வந்து 7/2 நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, இதே என்னுக்கு 7/2 போட்டோம்னா n/2 7/2 போடும்போது 3.5க்கு நம்மளுக்கு ஃப்ளோரிங் வேல்யூ 3 கிடைக்கும். அப்போ வந்து ஆட் பர்முடேஷன். அப்போ ஆட் பர்முடேஷன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு விதமான ஆன்சர்ன்றதுனால டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -1/ ஃப்ளோரிங் வேல்யூ ஆஃப் n/2ன்ற ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் இஸ் ஈக்குவல் டு 9க்கு நான் போடுறேன்னா பெர்முடேஷன் வேல்யூ எப்படி வரலாம் எனக்கு, சிக்மா வேல்யூ என் இஸ் ஈக்குவல் டு 9க்கு நான் போடுறேன். இப்போ இங்கே பாருங்க, என் இஸ் ஈக்குவல் டு 5னா நம்மளுக்கு பெர்முடேஷன் சைக்கிள் எப்படி எழுதுறோம் பாருங்க, என் இஸ் ஈக்குவல் டு 5னா 1 5, அப்புறம் 2 4. அதாவது இந்த சைக்கிள்ஸோட வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரே நம்பரா வரணும். இப்போ 1 + 5 6, 2 + 4 6, அடுத்தது லாஸ்டா வர்றது செல்ஃப் இமேஜா இருக்கும். அதே மாதிரி 7ல பாருங்க, என் இஸ் ஈக்குவல் டு 7 போது அந்த சிக்மா வேல்யூ சைக்கிள் வந்து எப்படி டீகம்போஸ் பண்ணி ப்ராடக்டா எழுதிருக்கோம் அப்படின்னா 1 7 8, டோட்டல் பண்ணும்போது 8. அடுத்தது என்ன வரணும், காம்பினேஷன் 2 6 வரணும், 8 சம் பண்ணாக்க. அடுத்தது 3 + 5 எழுதும். அப்ப என் இஸ் ஈக்குவல் டு 9க்கு எழுதும் போது எப்படி எழுதலாம், 1 9, அப்புறம் 2 8. என்ன சம் பண்ணும்போது என்ன வரணும், 1 9னாக்க 10, அப்ப 2 8னாக்க சம் 10. ஸோ அடுத்தது 3 7 3 7 டோட்டல் பண்ணாக்க 10 கிடைக்கும். அடுத்தது 4 6, அடுத்தது 5 தனியா நிற்கும், 5 வந்து செல்ஃப் இமேஜ். ஸோ நம்மளுக்கு எத்தனை இருக்கு, இது ஈவன் பர்முடேஷன். ஈவன் பர்முடேஷனா டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னன்னு கிடைக்கும், நம்மளுக்கு 1 கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்முடேஷன் சைக்கிள்ஸா நீங்க எழுதும் போது ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 1 இந்த மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1, என் இஸ் ஈக்குவல் டு 9 இருந்தா 1 9 ஆரம்பிக்கணும், என் இஸ் ஈக்குவல் டு 7 இருந்ததுன்னா 1 7 ஆரம்பிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டோட்டலை வச்சு அடுத்த சைக்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிக்கும், கடைசியா வர்றது செல்ஃப் இமேஜா வந்துடும் நம்மளுக்கு. ஸோ மீதி இந்த இந்த வேல்யூஸை வச்சுதான் நம்மளுக்கு ஈவனா ஆடான்றது சொல்லுவோம். ஸோ இது ஈவன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்ன்றதுனால இது ஈவன் பெர்முடேஷன். ஃபார் என் இஸ் ஈக்குவல் டு 9க்குன்னு போது டிட்டர்மினன்ட் வேல்யூ +1, அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் பி -1/n/2 ஃப்ளோரிங் வேல்யூ, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 24, தி டிட்டர்மினன்ட் 1 1 + x 1 + x + x² 1 1 + y 1 + y + y² 1 1 + z 1 + z + z² ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ z - y z - x y - x, ஆப்ஷன் பி x - y x - z y - z, ஆப்ஷன் சி x - y² y - z² z - x²
ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் இன்டூ இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2014 சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் ஏ இசட் மைனஸ் ஒய், இசட் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ், இதோட ப்ராடக்ட் வேல்யூ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ். இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 24ல கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சுவீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லைனாக்கா நான் இங்கே வந்து பேசிக் ரோ ஆப்ரேஷன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். பேசிக் ரோ ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எப்பயுமே இந்த டயக்னல் என்ட்ரிஸை நம்ம எப்பயும் ஜீரோ பண்ணிடுவோம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுனாலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ரேங்கோ டிட்டர்மினண்ட்டோ கண்டுபிடிக்கணுனாலோ இந்த டயக்னல் என்ட்ரிஸ் ஜீரோ வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஐடியாவை வச்சு நான் இங்கே டிட்டர்மினன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை ஜீரோ பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு சாதாரணமாகவே டிட்டர்மினன்ட்டு ஈஸியாக போட்டுருவீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியும் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பேசிக் ரோ ஆப்ரேஷனில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் என்ன இருக்குது? ஒன்று, ஒன் ப்ளஸ் எக்ஸு, ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டேர்மில் அப்படியே எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் இருக்குது, அடுத்த டேர்மில் இசட் இருக்க இடத்துல இசட் ஸ்கொயர், ஒய் இருக்க இடத்துல இசட் ஸ்கொயர் இருக்கு, இசட் இசட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ காலமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஒன் ப்ளஸ் எக்ஸாக இருக்குது, செகண்டில் என்னவா இருக்குது? ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா காலம் த்ரீ, காலம் ஒன்னுன்றதே நம்மளுக்கு என்னது? காலம் ஒன்னுன்றது இந்த லைன் ஒன் ஒன் ஒன், காலம் டூன்றது வெர்டிகலாக இருக்கிற இந்த லைன் ஒன் ப்ளஸ் எக்ஸ், ஒன் ப்ளஸ் ஒய், ஒன் ப்ளஸ் இசட். காலம் த்ரீன்றது ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன் ப்ளஸ் ஒய், ஒய் ப்ளஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ப்ளஸ் அடுத்தது ஒன் ப்ளஸ் இசட் இசட் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலம் த்ரீயை அப்படியே காலம் டூ வச்சு மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி காலம் டூவை காலம் ஒன்னை வச்சு அப்படியே மைனஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி வரும் அப்படின்னாக்கா முன்னாடி இருக்கிறது சி த்ரீலேருந்து, அதாவது காலம் டூ நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னா காலம் டூ மைனஸ் காலம் ஒன்னாக இருக்குது பழைய காலம். அடுத்தது காலம் த்ரீ எப்படி வருது அப்படின்னாக்கா சி த்ரீ மைனஸ் சி டூ ஆர் அப்படியே நம்ம மைனஸ் பண்ணிக்கோம். அப்போ ஒன்னு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒன் ஒய் ஒய் ஸ்கொயர், ஒன் இசட் இசட் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னு சொல்லியிருக்கோம், இந்த டயக்னல் என்ட்ரிஸ் தானே ஜீரோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எப்பயுமே இந்த ரெண்டு என்ட்ரிஸ் தான் நம்ம ஜீரோ பண்ணுவோம். அப்போ ரோ டூவில் இருக்க இந்த ஒன்று, ரோ த்ரீல இருக்க இந்த ஒன்னை தான் நம்ம ஜீரோ பண்ணணும். அப்போ அதை ரோ ஒன்னை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரோ டூவையும் ரோ ஒன்னையும் மேலே ரோ ஒன்லையும் அதே ஒன்று இருக்கிறதுனால அப்படியே வச்சு மைனஸ் பண்ணிடலாம். அப்படியே வச்சு மைனஸ் பண்ணும்போது ரோ டூவை வந்து ரோ டூ மைனஸ் ஒன், அப்புறம் ரோ த்ரீயை ரோ த்ரீ மைனஸ் ஒன்னு வச்சு போடும்போது இந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ஃபிக்ஸடாக ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். செகண்ட் ரோவில் ஆர் ஒன்னை வச்சு மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஜீரோ ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோ த்ரீ மைனஸ் ரோ ஒன்னுன்றதுனால ஜீரோ இசட் மைனஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு அந்த டேர்மில் பாருங்க, நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த இதில் பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, இந்த இடத்துல இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஒய் மைனஸ் எக்ஸ் நம்மளுக்கு இந்த ஒய் மைனஸ் எக்ஸ் இந்த இசட் மைனஸ் ஒய் இதை வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய்யை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னாக்க என்ன வந்துடும்? ஒய் ஸ்கொயர் ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு ஒன்று எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், செகண்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அந்த ஒய் மைனஸ் எக்ஸை வெளில எடுத்துட்டோம், அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் ஒய் மைனஸ் எக்ஸை வெளில எடுத்துட்டா ஒய் ப்ளஸ் எக்ஸ்னு வந்துடும். அடுத்த தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ இசட் மைனஸ் ஒய்யை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இசட் மைனஸ் ஒய் வெளில எடுத்து காமனாக எடுத்துட்டதுனால இசட் ப்ளஸ் ஒய் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்மளோட எய்ம் படி என்ன பண்ணிட்டோம், இந்த டயக்னல் என்ட்ரிஸில் இந்த ரெண்டுத்தையும் ஜீரோ பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது எது நம்மளுக்கு ரிமைனிங்னு பார்த்தீங்கன்னாக்க
இந்த வேல்யூ தான் நம்ம ஜீரோ பண்ணணும், இந்த ஒன்னை தான் நம்ம ஜீரோ பண்ணணும். ஸோ இந்த ஒன்னை ஜீரோ பண்றதுக்கு இது எந்த ரோல இருக்கு? ரோ த்ரீல இருக்கு. ஸோ இது ரோ த்ரீல இருக்கு நம்மளுக்கு. ஸோ ரோ த்ரீல இருந்துச்சு அப்படின்னாக்க ஆர் த்ரீ மைனஸ் இதுக்கு மேல இருக்கிற வேல்யூ ஆர் டூ, இதை வச்சு இப்படியே மைனஸ் பண்ணலாம். அப்ப எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்சர், செகண்ட் ரோ ஃபிக்சர், தேர்ட் ரோ மட்டும் நம்ம எப்படி போட்டுக்கலாம்? அப்படியே ஆர் டூ வச்சு மைனஸ் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ இசட் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். அப்ப ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூன்னு போடும்போது அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப டிட்டர்மினன்ட் உள்ள சிம்பிளா எடுத்துடலாம். ஒன் இன்டூ இசட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னு கிடைக்கும், மீதி டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோ. அப்ப இத நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கும் போது இசட் மைனஸ் ஒய் இன்டூ இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது தான் ஆன்சர். இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் ஆன்சர். இது இந்த மாதிரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணலனாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிட்டர்மினன்ட் ஐடியாவை வச்சும் நீங்க போடலாம். அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர் வரும். நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துங்க. க்வெஸ்சன் நம்பர் 25. லெட் பி பி எ 2x2 காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் சச் தட் பி ஸ்டார் பி இஸ் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வேர் பி ஸ்டார் இஸ் தி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் பி, தென் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் ஆப்ஷன் ஏ ரியல், ஆப்ஷன் பி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஈச் அதர், ஆப்ஷன் சி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஈச் அதர், ஆப்ஷன் டி ஆஃப் மாடுலஸ் 1. இந்த க்வெஸ்சன் டிசம்பர் 2014 சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது பின்றது 2x2 காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா பி ஸ்டார் பின்றது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. பி ஸ்டார்ன்றது கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஸ்டாரையும் பிஎம் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஐகன் வேல்யூஸ் என்ன வரும்? பியோட ஐகன் வேல்யூஸ் நம்மளுக்கு ஃபுல்லா ரியலா இருக்கும் அண்ட் ஃபுல்லா காம்ப்ளெக்ஸா இருக்கும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும், இல்ல தேர்ட் ஆப்ஷன் அந்த ஐகன் வேல்யூஸ் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஈச் அதரா இருக்கும், இல்ல அந்த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மாடுலஸ் 1 ஆ இருக்கும் அப்படின்றது ஆப்ஷன்ஸ். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் ஆஃப் மாடுலஸ் 1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப பின்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2x2 காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். பி ஸ்டார்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பி ஸ்டார் பின்றது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பி ஸ்டார் பின்றது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னாக்க பிபி ஸ்டார் பிபி ஸ்டார் ஐஇ இஸ் ஈக்குவல் டு இந்த பிபி ஸ்டார் இந்த வேல்யூ பி இன்ட்டு பி இன்வர்ஸ் நம்மளுக்கு ஐடென்டிட்டி, அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பி இன்ட்டு ஐ பி இன்வர்ஸ், அப்போ பிபி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ பின்றது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால அது யூனிட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லாம்டான்றது ஐகன் வேல்யூ ஆஃப் பிஆர் இருந்துச்சுன்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். இதோட கான்ஜுகேட் பி ஸ்டார்ன்றதுனால அப்ப எக்ஸ் பி இந்த பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸுக்கு அப்படி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் நம்ம எடுக்கும் போது எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்டார் வரும், பிக்கு பதில் பி ஸ்டாரு, லாம்டாக்கு பதில் லாம்டா பார் அண்ட் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஸ்டார். அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சு, எக்ஸ் ஸ்டார் பி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார் எக்ஸ் ஸ்டார்ன்னு வந்துடும். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 1 and 2 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், லெஃப்ட் சைடு அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், ரைட் சைடும் அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 1 and 2 அப்படியே ப்ராடக்ட் பண்றோம். அப்ப லெஃப்ட் சைட்ல எக்ஸ் ஸ்டார் பி ஸ்டார் இன்டு பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பார் எக்ஸ் ஸ்டார் லாம்டா எக்ஸ். இப்போ லாம்டா லாம்டா பார்ன்றதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் லாம்டான்னு எழுதிக்கலாம். அதாவது அல்ஃபா அல்ஃபா பார்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம், நார்மலா ஸ்கேலர்ல காம்ப்ளெக்ஸ் இதாக இருந்ததுன்னா மாட அல்ஃபான்னு எழுதுவோம். அதே மாதிரிதான் இங்க லாம்டா லாம்டா பார்ன்றதை மாடு லாம்டான்னு சொல்லலாம். அடுத்தது பி ஸ்டார் பின்றது ஐடென்டிட்டது தெரியும், அதனால லெஃப்ட் சைட்ல எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட் சைட்ல மாடு லாம்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். அப்ப எக்ஸ் ஸ்டார் எக்ஸா நீங்க காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி வரும், மாடு லாம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் இன்ட்டு மாடு லாம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னாக்க 1 எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் 0வா இருக்கணும், இல்ல மாடு லாம்டா மைனஸ் 1 வந்து 0வா இருக்கணும். இங்க வந்து எக்ஸ் ஸ்டார் எக்ஸ்ன்றது நான் ஜீரோன்றதுனால, ஏன்னா நமக்கு பி ஸ்டார் பின்றது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லிட்டதுனால எக்ஸ் ஸ்டார் எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, ஜீரோவா இருக்க சான்ஸ் இல்ல. சோ எதுதான் ஜீரோவா இருக்கும், அப்ப மாடு லாம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கும். அப்ப மாடு லாம்டா இஸ் ஈக்குவல் டு
ஒன்னுன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த லாம்டான்றது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஐகன் வேல்யூ, ஐகன் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்ற ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் டி, ஐகன் வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் ஆஃப் மாடுலஸ் ஒன்னுன்றதுதான் கரெக்ட் ஆன்சர். Question number 26. The row space of 20 by 50 matrix A has dimension 13. What is the dimension of the space of solutions of AX is equal to 0? Option A 7, option B 13, option C 33, option D 37. In the question, பாத்தீங்கனா CSIR exam June 2015ல கேட்டிருக்காங்க. அதாவது 20 பை 50 மேட்ரிக்ஸோட ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் 13 இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது தான் க்வெஸ்சன். இப்போ இந்த இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆன்சர் ஆப்ஷன் டி 37 கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் 20 பை 50 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஹாஸ் டைமென்ஷன் 13 சொல்லியிருக்காங்க. அப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் 20 பை 50 மேட்ரிக்ஸ்னா ரோ ஆஃப் ஏ, அதாவது ரேங்க் ஆஃப் ஏன்றது என்னன்னு எடுத்துக்கலாம், 13 எடுத்துக்கலாம். ஏன்றது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, 20 பை 50 மேட்ரிக்ஸ். 20 பை 50 மேட்ரிக்ஸில் இப்போ வந்து நம்ம ஏன்ற மேட்ரிக்ஸ் எப்படி போகும்னாக்க, ஏ ஃப்ரம் ஆர் பவர் 50 டு ஆர் பவர் 20. ஏன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து 20 பை 50 மேட்ரிக்ஸ்ன்றதுனால. அப்போ ரோ நம்மளுக்கு தெரியும், ரோ ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோ ரேங்க்ன்றது ரோ ஆஃப் ஏ, நல்லிட்டி பதில் என் ஆஃப் ஏ, டைமென்ஷன் வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ்க்கு 15 கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏன்றது 13 சொல்லியிருக்கோம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 13 அப்படின்னாக்க நம்மளுக்கு என் ஆஃப் ஏன்றது என்ன ஆன்சர் கிடைக்கும், 13 பிளஸ் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னாக்க என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 37. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, டைமென்ஷன் ஆஃப் தி ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது கேர்னல், கேர்னல்னாக்க இமேஜ் வேல்யூ 0. இமேஜ் வேல்யூ 0 இருக்கிறதுலாம் எங்கே இருக்கும், நம்மளுக்கு நல் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ நல் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ரேங்க் பிளஸ் நல் ஸ்பேஸ் ரேங்க் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷனை யூஸ் பண்ணும்போது 13 பிளஸ் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் 13 37. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் 37. ஆப்ஷன் டின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர், 37ன்றது. நல்லிட்டி ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு டைமென்ஷன் ஆஃப் தி நல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இதுதான் நம்மளுக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை தான் நம்ம கர்னல்னு சொல்லுவோம். இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா ரேங்க் பிளஸ் நல்லிட்டி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன்ன்றது தெரியும். இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணாலே வி கெட் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டின்றது 37ன்றது கரெக்ட் ஆன்சர். இதில் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ், சிஎஸ்இஆர் நெட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2011 டு 2019 தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.